ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பணப்பிரச்சனை இன்றைக்கி சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக சம்பாதிக்க ஆசைப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் நட்டப்பட்டு அவமானங்களை சந்தித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை இழந்து எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த சான்சஸ் சில பேருக்கு வந்துடுது. அப்போ இந்த பணப்பிரச்சனை எப்படிப்பட்ட ஜாதகத்திற்கு கட்டாயம் வரும், எப்படிப்பட்டவர்களுக்கு கவலை கொள்ள தேவையில்லை, வரவே வராது, இப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் நடக்கின்ற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு காரணம், ஒரு ரெண்டு கிரகங்கள் காரணமாக இருக்கும். அந்த ரெண்டு கிரகங்களோட ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல், ஒரு தொடர்புகள் இல்லாமல், அந்த ஜாதகத்தில் அந்த இரண்டு கிரகங்களின் ஆதிக்கம் வலுத்திருக்காமல் ஒரு ஜாதக துன்பத்தை தேடி செல்வதில்லை, துன்பத்தில் மாட்டிக்கொள்வதில்லை, துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு துடிப்பதும் இல்லை. அப்படியானால் அந்த இரண்டு கிரகங்கள் யார் என்று கேட்டால் ராகு கேது. இந்த ராகுவை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று கேட்டால், ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய, இருட்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி ராகு. கேது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இருட்டோட வெளிவட்டம், வெளிவட்டம்னா அந்த பார்டர், வெளி பார்டர் இருக்கு பாருங்கள், அதுதான் கேது. ராகு திசை நடப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளிச்சமான வாழ்க்கையிலிருந்து இருட்டை நோக்கி பயணப்படக்கூடிய வாழ்க்கையாக அமையும். அவங்க எப்பொழுதுமே பார்த்தா அவங்களோட திங்கிங் அது இது எல்லாமே தாறுமாறாக யாருக்கும் ஒத்துப்போகாத மாதிரியே யோசிப்பாங்க. காரணம், அவங்க மைண்டில் அந்த இருட்டு நெகட்டிவ் சூழ்ந்திருக்கிறதாக அர்த்தம். இந்த ராகு திசை நடக்கிறவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ரொம்ப சகிப்புத்தன்மை இருந்தால் தான் ஒரு ராகு திசைக்காரனை ஒருத்தர் நண்பராகவே வச்சுக்க முடியும். ரொம்ப சகிப்புத்தன்மை இருந்தால் தான் ராகு திசை நடக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் சிரித்த முகத்தோடு நடத்த முடியும். அவ்வளவுக்கு எதிர்மறையான செய்திகளை, விஷயங்களை, எண்ணங்களை தூண்டக்கூடியது ராகு. கேது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு, முன்ஜென்ம வினைகளுக்கு எல்லாம் ஒரு வடிகால் தேடுகிற மாதிரி அவர்கள் அந்த இருட்டை விட்டு வெளிச்சத்தை பார்த்து பயணம் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். அதாவது, கேது என்பவன் இருட்டுக்குள்ளிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம், அப்போது அங்கே இருட்டு இருக்குன்னு அர்த்தம். ராகு என்பவர் வெளிச்சத்திலிருந்து இருட்டை நோக்கிய பயணம், அவரும் இருட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த இரண்டு கிரகங்களோட வேலையே ஒரு மனிதனை இருட்டுக்குள் ஒரு பயணம் செய்ய வைப்பது தான் வேலை. அப்போ இவங்க தான் ஒரு பொருளாதார சீர்கேடு, நிம்மதியை குறைக்கிறது, இப்படியான நிறைய சிரமங்களை எல்லாம் இந்த ராகுவும் கேதும் தான் ஜாதகத்தில் அள்ளி கொடுக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை நிறைய வருதுன்னு வச்சுக்கோமே, அவர் ஜாதகம் எப்படி இருக்கும்னு கேட்டால், லக்னாதிபதி, இப்போ மிதுன லக்னம்னு எடுத்துக்கோமே, லக்னாதிபதி புதன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரன் ரொம்ப பிரமாதமான ஒரு யோகத்தை செய்ய வேண்டிய, கடவுள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய, பூர்வஜென்ம புண்ணியத்தை வைத்து கொண்டு வாழக்கூடிய, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மனிதனாக இந்த உலகத்தில் வளம் வரக்கூடிய, இத்தனை செய்திகளை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம். இந்த ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரனோ ராகு அல்லது கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த மிதுன லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்ததிபதி சனி இல்லையா. இப்போ சனி கிரகமாவது நல்லா இருக்கணுமான்னு கேட்டால், அந்த சனியும் போய் ராகு அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பார். அப்படி இல்லாட்டி இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதிகள் என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல சொல்ல வேண்டியது வியாழக்கிரகம். அந்த வியாழனுடைய நட்சத்திரத்தில் இந்த சுபசெய்திகளை கொடுக்கக்கூடிய 5-9 லக்னம் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் தொடர்புபட்ட புதன், சுக்கரன், சனி, இந்த மூன்று கிரகங்களும், நான் சொல்கிறது மிதுன லக்னமாக இருந்தால் மட்டும், இந்த மூன்று கிரகங்களும் போய் ராகு கேது நட்சத்திரத்திலோ, பாதகாதிபதி நட்சத்திரத்திலோ, அட்டமாதிபதி நட்சத்திரத்திலோ இருப்பது மட்டுமல்ல, இவர்கள் இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், ஒன்பதாம் இடம் போன்ற ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் எப்பேற்பட்ட பெரிய பெரிய சவால்களை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற மனிதனாக இருந்தாலும் இறுதியில் பேங்க் கரப்சி ஆகிறது, தொழிலில் நட்டப்பட்டு போகிறது, வீடு நடத்த போகிற சம்பாரித்து பிறகு அறகுறையமாக விற்கிறது, அவமானப்படுறது, வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் ஓடி போகிறது, நாட்டை விட்டு ஓடுறது, வீட்டை விட்டு ஓடுறது, ஊரை விட்டு ஓடுறது, இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையுமே இப்படிப்பட்ட அமைப்புடைய ஜாதகம் சந்தித்தே தீரணும். இல்லை, உதாரணமாக சொல்லணுன்னா எல்லா லக்னங்களுக்குமே பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் பாவாதிபதியை பார்க்குறோம். தனஸ்தானாதிபதி
அல்லது தனகாரகன் குரு, தனஸ்தானாதிபதி ரெண்டு குடையவன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு குடையவன் சந்திரன். இந்த ரெண்டு குடையவன் சந்திரனும் கூட ஒன்று வியாழனுடைய நட்சத்திரத்தில், அதாவது எதுவாக இருக்கணும், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி, புனர்போஷத்தில் உட்கார்ந்தாலும் சரி, அல்லது ராகுவுடைய நட்சத்திரம் எது, சுவாதி, திருவாதிரை, சதயத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலத்தில் இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் இருந்து இந்த திசையை நடத்துகிற வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வளர்ச்சி எதுவென்று புரியாமல் வளர்ந்து, தன்னுடைய வீழ்ச்சி எதுவென்று தெரியாமல் வீழ்ந்து, மொத்தத்தில் இவர் இப்படி வந்தார் இப்படி போனாருன்னு பேர் இருக்குமே தவிர, பெரிய லெவலில் அவர் நின்று சாதித்து ஆண்டு அனுபவித்து கடைசி காலத்தை ஒரு நிம்மதியாக கழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே வராது. இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம பிரித்து பார்த்துக்க முடியும். எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடியது தனஸ்தானத்துக்கு அதிபதி. அதுபோல் 5-9 இடம் பொருளாதாரத்திற்கும் புகழுக்கும் தன பாக்கியத்திற்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய இடம். அப்போ 2, 5, 9 இடம் லக்னாதிபதி. இந்த 4 கிரகங்களுமே ஒரு ஜாதகத்தில் ராகு கேது நட்சத்திரங்களில் அமராமல், பாதகாதிபதியின் நட்சத்திரங்களில் இருக்காமல், அந்த பாதகாதிபதி நட்சத்திரத்திலே இருந்து ராகு கேது நட்சத்திரத்திலே இருந்து திசைகளையும் நடத்தும்படியாக வந்துவிடாமல், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்தால் தப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படிப்பட்டவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் உண்டு. சரி, இதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழி? பிரச்சனையை சொல்லியாச்சு, இதுக்கு என்ன வடிகால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட நிலவரம் உள்ளவர்கள் தொழில் செய்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருந்தீர்களானால், அட்லீஸ்ட் சேர்க்கிற காசு பணத்தை, சொத்து சுகத்தை, வீடு மனை சொத்து சுகத்தவாவது மனைவி மக்கள் பேரில் வாங்கி வச்சா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசி காலம் இதெல்லாம் தெரிஞ்சு ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா, பேராசைப்படாமல் வாழ்ந்தது போதும், சொத்து சம்பாதிச்சது போதும், இந்த பொழப்பு இதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம். ஆக இப்படியெல்லாம் முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு பிறவி பிறந்து வந்தால் தான் அதை அப்படி செஞ்சு கொள்ள முடியும். இல்லை என்றால் விதி தானே வலியது, விதிப்படி தானே நடக்கும் அப்படி என்பதை நாம் அனுபவித்தே தீரணும். ஆக ஒரு பொருளாதாரம், பணப்பிரச்சனை ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட கிரகபலம் இருந்து தப்பித்து கொள்ளுவதற்கான கிரகபலம் வேண்டுமே தவிர, இதில் முயற்சிகள் என்பது ஓரளவுக்கு பலிக்கும், மற்றபடி விதி ஜெயிக்கும். நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.